முடிச்சிடறோயா? பஸ்ஸுக்குள்ள போகும்போது அந்த பஸ்ல இருக்கிற தினங்களை ஜெபம் பண்றது இல்ல, ஆட்டோல போகும்போது ஆட்டோக்காரன் இயேசு பத்தி சொல்றது இல்ல, பக்கத்து வீட்டுக்கார அம்மாவுக்கு இயேசு பத்தி சொல்றது இல்ல. நாங்க எல்லாரும் கன்ஃபர்ட் கிறிஸ்டியன், நாங்கெல்லாம் ஆடம்பரமான கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு இங்கிருந்து தான் பிரசங்கம் பண்ண பிடிக்கும், கீழே இருந்து போக பிடிக்காது. நான் வந்து சொல்லிட்டா மேடை மேல அறுவடை இல்ல, மேடை கீழே தான் அறுவடை இருக்கிறது. அம்பி போஸ்டர்ல வரணும், நான் டிவியில வரணும்னு ஆசைப்படுறது தப்பு, அதற்காக ஊழியத்துக்கு வராத. எனக்கு பேர் வேணும், எனக்கு புகழ் வேணும் என்று எண்ணி வராத. நீ வருவது எதுக்காக தெரியுமா? ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். ஆத்துமாக்களை என் தேவனு கொடுக்கணையா? பரலோகத்துக்கு போகும்போது வெறுமையா போக கூடாது, என்னோட ஆத்துமாக்களை கொண்டு போகணும். அதுதான் என் ஆசை, அதுதான் என் ஆசை. வேற எந்த ஆசை எனக்கு இல்ல, வேற எந்த பணம் சம்பாதிக்கணும், இங்க வந்து பணத்தை எடுத்துட்டு போகணும். நான் பணத்துக்கு வர ஊழியக்காரர் நானே இல்லையா? போன் பண்ணி எனக்கு காணிக்க எவ்வளவு தருவீங்கன்னு கேக்குற ஊழியக்காரர் நான் இல்ல, எந்த ரூம் புக் படிக்கிறீங்கன்னு கேக்குற ஆள் நான் இல்லையா? நான் வந்திருக்கிறது சத்தியத்தை பேச விட்டு போகணும். இன்னைக்கு அநேக காரியங்களை நீங்க கேட்டு விட்டீங்க, அநேக வார்த்தைகளை கேட்டு, அநேக தவறான போதனைகளை கேட்டு தவறான வழியில போகிற நேரத்துல ஆண்டவர் சரியாக உனக்காகவே இந்த கூட்டத்தை ஏற்படுத்துகிறார், உனக்காகவே உன் வாழ்க்கையை மாத்த வேண்டும், நீ மனம் திரும்ப வேண்டும், நீ இயேசுக்காக சாட்சியா வாழ வேண்டும் என்று என் தேவன் வைராக்கியமா காத்திருக்கிறார். இன்னைக்கு தம்பி தங்கச்சி கை கும்பிட்டு கேட்டுற இங்க கொடுத்த வார்த்தையை நீ வீட்டுக்கு போய் மறந்துட கூடாது. இயேசு பத்தி எத்தனை பேர் சொல்ல ஆசைப்படுறீங்க, அத்தனை பேரும் ஆத்மா பாரத்தோட செயல்படணும், ஆத்மா பாரத்தோட செயல்படணும் என் தேவனுக்காக, என் தேவனுக்காக, என் தேவனுக்காக. நான் ஆண்டுகிட்ட என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். I gave my life to Jesus when I was 21. I gave my life to Jesus. Now I am 32 years old. எனக்கு 32 வயசு ஆகுது. 21 வயசு வரும்போது என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தேன். 21 வயசு ஆன பிறகு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். அதுக்கு முன்னாடி சினிமாக்கு போகணும்னு ஆசை, சினிமாவில் டான்ஸ் ஆடணும்னு ஆசை, இந்த சைட்ல டான்ஸ் ஆடுவாங்களே அதுக்கு போகணும்னு ஆசை. ஆண்டுக்குள்ள வந்த பிறகு இயேசுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு சென்னையில இருந்து, உங்களை டான்ஸ் ஆட கூப்பிடுறாங்க, சைட் டான்சர். நான் உண்மை சொல்றேன், ஒரு நாளைக்கு 750 ரூபாய், அவுட்டோர் ஷூட்டிங் போனா 1500 ரூபாய், மூணு வேளை சாப்பாடு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எங்க வீடெல்லாம் வரவ பண்டிகை, ராஜு சினிமாக்கு போக போறான், ராஜு டான்ஸ் ஆட போக போறான், எங்க அம்மா எல்லாரும் கிறிஸ்தவர்கள் தான், ஆனாலும்